Good afternoon, dear 5th standard students. இப்போ நாம் இந்த revision classல என்ன topic பார்க்கப் போரும் அப்படினா, division and measurements பார்க்கப் போரும். சரிங்களா? So, divisionல என்ன, அதாது step-wise, okay, வா, level, first level, second level, third level இருக்கிலையா, அந்த levels பார்த்துட்டு, then, கொஞ்சம் நமக்கு table தெரியாத நம்பர குடுத்து இருந்தாங்கனா, அதை எப்படி வந்துட்டு manage பண்டுது, அப்படிங்கிறதியும் இந்த வீடியோல் நம்ப பார்க்கப் போரும். சரியா? First, basic, division உடைய basic, அது பாப்போம். அதுக்கு அப்புறம் higher levelக்கு போகலாம். Okay, வா, 43,251, அப்படிங்கிற நம்பர, 10 அலை இப்ப நம்ப divide பண்ணப் போரும். So, நீங்கள் என்ன பண்ணனும் அப்படினா, question first bracket குள்ள write பணிக்கோங்க. 43,251 இந்த நம்பர bracket குள்ள write பணியாச்ச. Okay, வா, எந்த நம்பரால இப்ப நம்ப divide பண்ணப் போரும்? 10 அல divide பண்ணப் போரும். So, 10 outsideல write பணியாச்ச. Okay, வா, then division உடையும் first step என்ன, take the first number. Okay, வா, first number எடுத்துக்கிறீங்க, அந்த number 10 tableல வருதான் பார்க்கும். So, 4 உங்கிற நம்பர் 10 tableல விடவே small நம்பரா இருக்கு. அப்பா, confirmா 10 tableல 4 வராது. So, என்ன பண்ணணும்? பக்கத்தில இருக்க நம்பரையும் சேத்து எடுத்துக்கோங்க. 43 வர வரைக்கும் 10th table சொல்லனும். 1 10 is 10, 2 10s are 20, 3 10s are 30, 4 10s are 40, 5 10s are 50 இக்கு போயிடும். So, பாருங்க, 4 10s are 40, 5 10s are 50 இக்கு போயிடுது. அப்போ, நமக்கு தேவு 43. ஒன்று இந்த நம்பர் அந்த டேபுல்ல வரணும். அப்படி வரலேனா, இந்த நம்பர விட small நம்பர தான் எடுத்துக்கொண்டுமே தவிர, big நம்பர எடுக்க கூடாது. So, 5 10s are 50 எடுக்க மாட்டோம். 4 10s are 40 இதான் எடுத்துக்கொண்டும். So, 4 10s are இங்கிறது நால 4 quotientல write பணிட்டேன். 4 10s are 40 downல write பணியாச்சு. இப்போ, 3ல 0 minus பண்ணா, you get 3. 4ல 4 minus பண்ணா, you get 0. Then what you have to do, down the next number. So 2 வந்து நான் downுக்கு எடுத்துடு வந்துட்டேன். இப்போ 32 வர வரைக்கும் 10th table சொல்லனும். 10 3s are 30, 10 4s are 40. நமக்கு தேவ 32. So 3 10s are, okay வா. So 3 10s are 30, 4 10s are 40. அப்போ 1 32 அந்த tableல வரணும். வரலை. அப்போ என்ன பண்ணலாம்? 32 ஓட small number தான் எடுத்துக்கொண்டும். Big number எடுக்க கூடாது. So 3 10s are 30 இங்குது நால அந்த 3 quotientல write பணிக்கோங்க. 30 வந்து downல write பணியாச்சு. இப்போ 2ல 0 minus பண்ணா, you get 2. Then 3ல 3 minus பண்ணா, you get 0. Then what's your next step? Down the next number. So 5 downக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ 25 வர வரைக்கும் 10 table சொன்னா, 2 10s are 20, 3 10s are 30 இக்கு போயிடும். So 25 இங்கு நம்பர் வரலை. அப்போ 25 விட சின்ன நம்பர் எதுதான்? 2 10s are 20. So 2 10s are 20 எடுத்துகிட்டேன். 25ல 20 minus பண்ணீங்கனா, you get 5. 2ல 2 minus பண்ணா, 0. Then down the next number. இந்த down பண்ணிரு arrow mark, downward arrow mark, கண்டிபா scale pencil use பண்ணிதான் draw பண்ணிருக்கனும். So 1 down பண்ணிட்டேன். 51 வர வரைக்கும் 10 tables சொன்னா, 5 10s are 50, 6 10s are 60. 51 வரலை. அப்போ 51 ஒடு small number எது? 5 10s are 50 எதான் எடுக்கும் முடியும். So 5 10s are 50. Okay வா? Then 51ல 50 நீங்க minus பண்ணீங்கனா, you get 1. 5ல 5 minus பண்ணா, 0 தான் வரும். Hereafter down பண்ணிருதுக்கு, questionல எந்த நம்பரும் இல்லை. So அவ்வளவுதான். Okay வா? So இதோடு முடிஞ்சிருத்து, quotient, Q-U-O-T-I-E-N-T, quotient is equal to 4,325 and reminder, நரைய பேரு quotient இக்கு spelling mistake பண்ணுவே, reminder இக்கு spelling mistake பண்ணுவீங்க, R-E-M-A-I-N-D-E-R, reminder is equal to 1, எல்லா நேரத்திலையும் எல்லா சம்மிலையும் 0 தான் reminderா வரணோன் அவசியம் கெடையாது, நம்பர் குட வரலாம். Okay வா, so இதுதான் division உடைய basic step, முதல்ல first number எடுத்துக்கொண்டும் அந்த நம்பர் வரு தேபில்ல வருதான் பார்க்கணும். வந்துதுனா okay, well and good. வரலை அப்படினா பக்கத்திலைக்கு நம்பரையும் சேத்து எடுத்துகிறீங்க. அந்த நம்பர் தேபில்ல வர வரைக்கும் சொல்லனும். வந்துருச்சுனா super. வரலை நான் அந்த நம்பர விட small நம்பரதான் எடுத்துக்கொண்டும். big நம்பர எடுக்க கூடாது. reminder 0 தான் வருன்னும் அவசியம் இல்ல. reminder number கூட வரலாம். okay வா, இதில இன்னோரு step என்ன divisionல் அப்படினா, இந்த மாதிரி down பண்ணும் போது, down பண்ணம் முதல் number
டேபிளை விட குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த நம்பரையும் சேர்த்து டவுன் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸை அட் அ டைம் ஒரே டைமில் டவுனில் இறக்குனீங்கன்னா அப்போது நீங்கள் குவாஷியண்ட்டில் ஜீரோ சேர்த்துட்டு தான் டவுன் பண்ணணும். புரியுதா? இது டிவிஷனுடைய இன்னொரு ரூல், இம்பார்ட்டண்ட்டான ரூல். ஸோ டூ நம்பர்ஸ் எங்கெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு நம்பரை தான் நான் டவுனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சில சம்ஸில் ஃபஸ்ட்டு டவுன் பண்ணுற நம்பர் டேபிளில் வராமல் இருக்கலாம், ஸ்மால் நம்பராக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்க நம்பரையும் சேர்த்து டவுன் பண்ணுவோம். ஸோ டூ நம்பர்ஸும் அட் அ டைம் டவுனுக்கு எடுத்துகிட்டு வரும்போது குவாஷியண்ட்டில் ஜீரோ சேர்த்துட்டு தான் அந்த பக்கத்து நம்பரை கீழே எடுத்துகிட்டு வரணும். அது ஒரு ரூல், ஓகேவா? ஸோ டிவிஷன், இந்த டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்ஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம். டேபிள் தெரியாத ஒரு நம்பரை கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், 4, 9, 25 இதை நீங்கள் என்ன பண்ணணுமா, 25th டேபிளால் டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 25th டேபிள் யாருக்காவது தெரியுமா? நோ, தெரியாது. இப்போ என்ன மிஸ் பண்ணுறது? ஸோ 25th டேபிள் தெரியலனா 125 is 25 அது நமக்கு தெரியும். 225 தெரியல அப்படின்னா 25 2 மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 325 தெரியலன்னா 25 3 மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 425 தெரியலன்னா 25 4 மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோ. 525 வேணும்னா 25 5 மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோ. 625 வேணும்னா 25 6 மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோ. இப்படி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் டேபிள்ஸ். ஸோ 125 is 25 2 மல்டிப்ளை பண்ணது தான் 225, 3 மல்டிப்ளை பண்ணது தான் 325, 425, 525, 625 இதை பார்த்து நம்ம எழுதிக்கலாம், ஓகேவா? இப்போ பாருங்க, 5 2s are 10 10 0 போட்டுருவேன், ரிமைனிங் 1. 2 2s are 4 4 + 1 5 ஸோ 50. தென் 5 3s are 15 15 ரைட் பண்ணிட்டேன், 1 carry 3 2s are 6 6 1 ஆட் பண்ணால் யூ கெட் 7. 5 4s are 20 20 0 போட்டுட்டேன், ரிமைனிங் 2. 4 2s are 8 8 2 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 10, ஸோ 100. 5 5s are 25 ஸோ 5 ரைட் பண்ணிட்டேன், 2 கேரியாக வச்சாச்சு. 5 2s are 10 10 2 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் 12. தென் 6 5s are 30 30 0 இங்கே ரைட் பண்ணியாச்சு, ரிமைனிங் 3. 6 2s are 12 12 3 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் 15. ஸோ டேபிள் தெரியாததுனால இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி வச்சோம். இந்த மாதிரி எந்த நம்பர் உனக்கு கொடுத்து டேபிள் தெரியலனாலும் 2, 3, 4, 5, 6 மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் டேபிள். இப்போ போகலாம். ஃபஸ்ட்டு நம்பரை எடுப்பீங்க, 4 நம்பர் வர வரைக்கும் 25th டேபிள் சொல்லணும், 4 நம்பர் 25th டேபிளில் வராது. ஸோ பக்கத்தில் இருக்க நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கிறோம், 45 வர வரைக்கும் 25th டேபிள். சைடில் பாரு, 125 is 25 225 are 50 போயிடுது, நமக்கு தேவை 49 தான். அப்போது பிக் நம்பரை எடுக்கக்கூடாது, 225 வராது, அப்போ 125 தான் எடுக்கணும். ஸோ 125 is 25 ஓகேவா? இப்போது இந்த 9 நீங்கள் 5 மைனஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 4. 4 2 மைனஸ் பண்ணால் யூ கெட் 2. தென் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர், டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 242. இப்போது 242 வர்ற வரைக்கும் 25th டேபிள். 625 is 115 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ 725 அடுத்ததை கண்டுபிடிச்சிக்கோ, 75 is 35 5 இங்கே ரைட் பண்ணியாச்சு, ரிமைனிங் 3. 7 2s are 14 14 3 ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் 15 16 17. ஸோ 175. தென் 25 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 8s are 40 ஸோ 0, ரிமைனிங் 4. 8 2s are 16 16 4 ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் 200. தென் 25 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 5s are 45 ரிமைனிங் 4. தென் 9 2s are 18 18 4 ஆட் பண்ணால் யூ கெட் 19 20 21 22 ஓகேவா? ஸோ 225. ஸோ 10 25s பார்த்தீங்கன்னா 250 போயிடும். அப்போது 9 25s தான் எடுக்க முடியும். ஸோ 9 25s ஓகேவா? 9 25s என்ன வந்திருக்கு, 225. ஸோ 225 நான் ரைட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 2 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இது 12 ஆகிடுச்சு, இது வந்துட்டு 3 ஆகிடுச்சு. இப்போ 12 5 மைனஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 7. 3 2 மைனஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 1.
டூவில் டூவை மைனஸ் பண்ணால் ஜீரோ. தென் அடுத்து என்ன பண்ணணும், டவுன் த நெக்ஸ்ட் நம்பர். ஸோ ஃபைவை டவுனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். 175 வர வரைக்கும் 25th டேபிள். 125 இஸ் 25, 225 ஆர் 50, 320 ஆர் 75, 425 ஆர் 100, 525 ஆர் 125, 625 ஆர் 150, 725 ஆர் 175. ஸோ என்ன பண்ணணும், 725 ஆர் 175. இப்போ இதில் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ. ஓகேவா? ஸோ குவாஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு 197, ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். டேபிள்ஸ் தெரிஞ்சதுன்னா டேபிளை சொல்லி நீங்கள் டிவைட் பண்ணலாம். டேபிள்ஸ் தெரியலை மிஸ், பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி சைடில் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 25 ஒன்ஸ் ஆர் 25 அது பண்ணணும்னு அவசியமே இல்லை. 25 டூஸ் ஆர்லேருந்து 25 டூஸ் ஆர்னா 25 டூவால் மல்டிப்ளை பண்ணு. 25 த்ரீஸ் ஆர்னா 25 த்ரீயால் மல்டிப்ளை பண்ணு. 25 ஃபோர்ஸ் ஆர்னா 25 ஃபோரால் மல்டிப்ளை பண்ணணும். 25 ஃபைவ்ஸ் ஆர்னா 25 ஃபைவால். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டேபிளை பார்த்து எழுதி ஆஸ் யூஷுவல் டிவிஷனை நீங்கள் போடலாம். இப்போ இந்த சம்மை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 15th டேபிள் உங்களுக்கு தெரியும். அப்படியே தெரியலனாலும் 15 டூஸ் ஆர் 15 டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கோ, 15 த்ரீஸ் ஆர் 15 த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிக்கோ, 15 ஃபோர்ஸ் ஆர் 15 ஃபோரால், அந்த மாதிரி ஒரு 9 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் சம்மை போடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற டிவைட் சம், இப்படி தான் போடணும். ஓகேவா? ஸோ த்ரீ டிஜிட் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சம் ஈஸியாக இருக்கிறது, ப்ளஸ் இந்த மாதிரி டஃப்பான ஒரு டேபிள் கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறது, எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் மெஷர்மெண்ட்ஸ். என்ன டாபிக் பார்க்க போகிறோம், மெஷர்மெண்ட்ஸ். இதை ஏற்கனவே எக்கச்சக்க டைம் உனக்கு கூகுள் மீட்டில் ரிவைஸ் பண்ணியாச்சு. மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு திங்ஸையும் ஒவ்வொரு யூனிட்ல நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? சாலிட் திங்ஸாக இருந்துச்சுன்னா கிலோகிராம், லிக்விட் திங்ஸாக இருந்ததுன்னா லிட்டர். ஓகேவா? டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு கிலோமீட்டர், டைமை மெஷர் பண்ணுறதுக்கு மினிட்ஸ், டேஸ், வீக்ஸ், இந்த மாதிரி நிறைய வரும். இதில் நீங்கள் பேசிக்காக படிக்க வேண்டிய 4 ஃபார்முலா இது தான். 1 கிலோகிராம் வேணும்னா 1000 கிராம்ஸ் அதில் சேரணும். ஸோ 1000 கிராம்ஸ், ஒரே ஒரு ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரைஸ் 1 கிராம்னு வச்சுக்கோ. ஸோ 1000 ரைஸை எடுத்து போட்டோம்னா தான் அது 1000 கிராம் ஆகும். அந்த 1000 கிராமை தான் 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ். 1000 கிராம் சேர்ந்தால் தான் அதை 1 கிலோகிராம்னு சொல்லுவாங்க. அதே போல் மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ மிஸ் நடந்து போகிறோம் இல்லையா, ஸ்டெப் எடுத்து வச்சு கால் வச்சு நடப்பீங்கல்ல. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அது 1 மீட்டர், 2 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா 2 மீட்டர், 3 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா 3 மீட்டர். இந்த மாதிரி 1000 ஸ்டெப்ஸு காலை வச்சு நடந்து போனீங்கன்னா டோல்கேட் போயிடலாம். ஸோ அதுதான் 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1000 மீட்டர் சேர்ந்தது தான் 1 கிலோமீட்டர். 1 மீட்டர் ஒரு ஸ்டெப்புனா 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். ஸோ 1 கிலோகிராம்னா 1000 கிராம்ஸ், 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். 1 ஹவருக்கு, ஓகேவா, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ மினிட்ஸு, 60 மினிட்ஸ். இதை நம்ம கிளாக் பார்க்கும்போதே படிச்சிருப்பீங்க. 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ், 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ். இதுதான் செகண்ட், 1 செகண்ட், 2 செகண்ட், இந்த மாதிரி 60 டைம்ஸ் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா சொடக்கு போடுற நிமிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் செகண்ட் அப்படின்பாங்க. ஸோ 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ், கிளாக்ல 1 ஹவர் ஆகணும்னா அந்த 60 மினிட்ஸை அந்த பெரிய முள் வந்து லாங் ஹேண்ட் தாண்டி வரணும், அப்போ தான் 1 ஹவர் ஆகும். 1 வீக்கு, வாரத்தின் நாட்கள் 7 ஆகும், வரிசையாக சொல்லிடுவேன் அப்படின்னு வாரம் தொடங்கும் முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமை என்றிடுக அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அது மாதிரி 1 வீக்குக்கு எத்தனை டேஸு, 7 டேஸ். ஓகேவா? இந்த 4ஐயும் நல்ல மனசில் வச்சுக்கோங்க. 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ், 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ், 1 வீக் இஸ் ஈக்குவல் டு 7 டேஸ். இப்போ எதை கன்வெர்ட் பண்ண சொன்னாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுன்னு அர்த்தம். கன்வெர்ட்னா என்னது, சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கன்வெர்ட் இன் டு கிராம்ஸ். அவங்க கிலோகிராமில் கொடுத்துருப்பாங்க, நீ கிராமில் மாற்றணும். ஸோ கிலோகிராம் டு கிராம்னாலே ஃபார்முலா என்ன, 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ். 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு
தௌசண்ட் கிராம்ஸ். கண்டிப்பாக ஃபார்முலா ரைட் பண்ணணும், இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க சரியா. ஸோ ஃபார்முலாவுக்கு பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க. 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம்ஸ்னா அவங்க எத்தனை கிலோகிராம் கேட்டிருக்காங்க, 7 கிலோகிராம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 கிலோகிராம்ஸ்க்கு எத்தனை கிராம்ஸ். ஸோ இந்த 7ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், 7 × 1000 ஓகேவா. அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 1000 7 பிக் நம்பர் மேலே ஸ்மால் நம்பர் கீழே, 7 0 மல்டிப்ளை பண்ணால் 0 0 எந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ 7 0 0 7 × 0 0 1 7 is 7. ஸோ ஆன்சர் என்னது, 7000 கிராம்ஸ் 7000 கிராம்ஸ் திஸ் இஸ் யுவர் ஆன்சர் ஓகேவா. ஸோ கிலோகிராம் டு கிராம் கேட்டால் கிலோகிராம் ஃபார்முலாவை எழுதணும். 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம்ஸ்னா 7 கிலோகிராம்ஸ்க்கு எவ்வளோ, 7ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ அதே போல் தான் அடுத்தது, 5 கிலோகிராம்ஸை நீங்கள் கிராமாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. என்னவா கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அந்த யூனிட்டை எழுதணும். கிராமாக மாற்றினா கிராம்ஸ்ன்னு எழுதணும், மீட்டராக மாற்றினா மீட்டர்ஸ்ன்னு எழுதணும். ஸோ யூனிட்டை லாஸ்டில் எழுதாமல் விட்டிங்கன்னா அதுக்கும் மார்க்கு மைனஸ் ஆகும் ஓகேவா. செகண்ட் சம் பாருங்கள், 5 கிலோகிராம்ஸ் வாட்ஸ் யுவர் ஃபார்முலா, 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம்ஸ் அப்படின்னா 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம்ஸ் அப்படின்னா இவங்க எத்தனை கேட்டிருக்காங்க, 5 கிலோகிராமுக்கு எவ்வளோ கிராம்னு கேட்டிருக்காங்க. 5 கிலோகிராம்ஸ்க்கு என்ன பண்ணணும், 5ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1000ஓட இந்த 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வாட் வில் யூ கெட், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 1000ஓட 5 பிக் நம்பர் மேலே ஸ்மால் நம்பர் கீழே. ஸோ 5ஓட 0 மல்டிப்ளை பண்ணால் 0, 5ஓட 0 மல்டிப்ளை பண்ணால் 0, 5ஓட 0 மல்டிப்ளை பண்ணால் 0, 1 5 is 5. ஸோ 5000 கிராம்ஸ் 5000 கிராம்ஸ் ஓகேவா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ கன்வெர்ட் இன் டு கிராம்ஸ்னா கிலோகிராம் ஃபார்முலா, 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ். அப்போ 7 கிலோகிராம்னா 7 × 1000, 5 கிலோகிராம்னா 5 × 1000, 3 கிலோகிராம்ஸ்னா 3 × 1000. கடைசியாக கிராம்ஸ்ன்னு போட மறந்துடாதீங்க, இதுதான் கன்வெர்ட் இன் டு கிராம்ஸ். அதுவே கன்வெர்ட் இன் டு மீட்டர்ஸ், மீட்டராக கன்வெர்ட் பண்ணணுமா. ஸோ கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, மீட்டராக நீ கன்வெர்ட் பண்ணணும். ஃபார்முலா என்ன, 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது, 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். இங்கே எத்தனை கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க, 4 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 கிலோமீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 1000, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர்ஸ் நீ நடந்து போகணுன்னா 4 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ நடக்கணும், 4ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1000ஓட 4 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 4ஓட 0 மல்டிப்ளை பண்ணால் 0, 4ஓட 0 மல்டிப்ளை பண்ணால் 0, 4 × 0 0, 1 4 is 4. ஸோ 4000 கிராம்ஸ்ன்னு எழுதி வைக்காத, இங்கே என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, மீட்டர்ஸ். ஸோ மீட்டர்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணணும் சரியா. தென் 6 கிலோமீட்டர்ஸ் ஃபார்முலா என்ன, கண்டிப்பாக எல்லாரும் ஃபார்முலா ரைட் பண்ணியிருக்கணும். 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர்ஸ், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ்னா 6 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 6 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 6ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 6 × 1000 வாட் வில் யூ கெட், 1000ஐ 6ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 6ஓட 0 6ஓட 0 6ஓட 0, 1 6 is 6. ஸோ 6000 மீட்டர் 6000 மீட்டர்ஸ், அவ்வளோதான். ஸோ கிலோகிராம் கேட்டாலும் மீட்டர் கேட்டாலும் ஃபார்முலா முக்கியம். 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். கடைசியாக எழுதும்போது கிராம்ஸ்னால் கிராம்ஸ்ன்னு எழுதணும், மீட்டர்ஸ்னா மீட்டர்ஸ்ன்னு எழுதணும். மறுபடியும் தூக்கி கிலோமீட்டர்ஸே எழுதி வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம கிலோமீட்டர் தான் மீட்டராக மாற்றிட்டோம், கிலோகிராமை தான் கிராமாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறமும் மறுபடியும் ஆன்சரில் கிலோமீட்டர் கிலோமீட்டர் கிலோகிராம்னு எழுதி வச்சிடாதீங்க, பெரிய பிளெண்டர் ஆகிடும் ஓகேவா. ஃபார்முலா மெயின், 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ் ஓகேவா. கிலோகிராம் கேட்டாலும் கிலோமீட்டர் கேட்டாலும் 1000ஆல் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கன்வெர்ட் இன் டூ மினிட்ஸ். கன்வெர்ட் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறது. கன்வெர்ட்னா என்னது? சேஞ்ச் பண்ணுறது. ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க, மினிட்ஸில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன? 1 hour = 60 minutes. 1 hour = 60 minutes. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 3 hours வேணும் அப்படின்னா, 3 hours வேணும்னா என்ன பண்ணணும்? 3 into 60. 1 hour = 60 minutes. 3 hours 3 and 60 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 60 பிக் நம்பரை மேலே, 3 small நம்பரை கீழே. ஸோ 3 and 0 மல்டிப்ளை பண்ணால் 0. 6 3 is 18. ஸோ 180 minutes எழுதணும். ஏன்னா நம்ம இதை என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம், மறுபடியும் ஹவர்ஸ்ன்னு போடாதீங்க. ஹவர்ஸை தான் மினிட்ஸாக மாற்றிருக்கோம். 1 hour = 60 minutes. 3 hours = 3 into 60. இந்த 3 and 60 மல்டிப்ளை பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணால் 180 minutes. ஸோ 4 hours = 4 into 60. 5 hours = 5 into 60. அந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா? மறுபடியும் 4 hoursக்கு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 hourக்கு என்ன ஃபார்முலா? 1 hour = 60 minutes. அப்போது 4 hours = 4 into 60. 4 into 60. ஸோ 60 என்ன பண்ணுறோம்? 4 மல்டிப்ளை பண்ணுறோம். 4 and 0 மல்டிப்ளை பண்ணால் 0. 6 4s are 24. 6 4s are 24. அப்போது 240 minutes. 240 minutes. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அப்போ 1 hour = 60 minutes. 3 hours எவ்வளோ? 3 into 60. 1 hour = 60 minutes. 4 hours எவ்வளோ? 4 into 60. 1 hour = 60 minutes. 5 hours கேட்டால் என்ன பண்ணுவேன்? 5 into 60. கடைசியில் மினிட்ஸ் போட மறந்துடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கன்வெர்ட் இன் டு டேஸ். அதாவது வீக்ஸ் கொடுத்துருக்காங்க, வாரங்கள் அதை கொடுத்துருக்காங்க. நீ டேஸாக மாற்றணும். உனக்கு ஃபார்முலா தெரியும்ல, 1 week = 1 weekக்கு எத்தனை டேஸ்? 7 days. 1 weekக்கு 7 days. அவங்க எத்தனை வீக்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 weeks வேணும்னா அப்போ எத்தனை டேஸ்? இந்த 2 and 7 மல்டிப்ளை பண்ணு. ஸோ 2 into 7. நீ மல்டிப்ளைலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேபிளே உனக்கு தெரியும். 2 7s are என்னது? 14 days. அவ்வளவுதான். ஸோ என்னவா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த யூனிட்டை எழுதணும். டேஸ்னா டேஸு, மினிட்ஸ்னா மினிட்ஸு, மீட்டர்ஸ்னா மீட்டர்ஸ், கிராம்ஸ்னா கிராம்ஸ்னு கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ 1 weekக்கு 7 days. 2 weeksக்கு எத்தனை டேஸ்? ஸோ 2 into 7 யூ கெட் 2 7s are 14 days. தென் 3 weeksை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா? 1 week = 7 days. 1 weekக்கு 7 days. 3 weeksக்கு எத்தனை டேஸ் வரும்? ஸோ 3 and 7 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இதுவும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், தனியாக போட்டு மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே என்ன தெரியும்? மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரியும். ஸோ 3 7s are என்ன வரும்? 1 7 is 7. 2 7s are 14. 3 7s are 21. ஸோ 21 days. அந்த டேஸ் போட மறந்துடக்கூடாது. ஓகேவா? இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். மெஷர்மெண்ட்ஸில் எதை கொடுத்து உங்களை கன்வெர்ட் பண்ண சொன்னாலும் இந்த 4 formula உங்கள் மனசில் இருந்ததுன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். 1 kilogram = 1000 grams. 1 kilometer = 1000 meters. 1 hour = 60 minutes. 1 week = 7 days. ஓகேவா? 1 week = 7 days. தட்ஸ் இட். தென் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் உனக்கு ஆடோ சப்ராக்டோ கொடுத்தாங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். எப்பவும் பண்ணுற மாதிரி அடிஷன், எப்பவும் பண்ணுற மாதிரி மல்டிப்ளிகேஷன், எப்பவும் பண்ணுற மாதிரி சப்ராக்ஷன் தான். ஆனால் இந்த யூனிட்டை மட்டும் மறக்காமல் எழுதணும். ஓகேவா? எப்படி மிஸ் யூனிட்டை மறக்காமல் எழுதுறது? இந்த பாருங்கள் எப்படின்னா, இங்கே சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு சென்டிமீட்டர் தனியாக, மில்லிமீட்டர் தனியாக எழுதிக்கோ. சென்டிமீட்டரில் என்ன நம்பர் இருக்குது? 5. மில்லிமீட்டரில் என்ன நம்பர் இருக்குது? 20. அடுத்தது சென்டிமீட்டரில் என்ன நம்பர் இருக்குது? 6. மில்லிமீட்டரில் என்ன நம்பர் இருக்குது? 7. ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட். ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? 0 and 7 ஆட் பண்ணால் 7. 2 and 1 ஆட் பண்ணால் யூ கெட்
த்ரீ, ஃபைவோட சிக்ஸ் ஆட் பண்ணால் லெவன். ஸோ ஆன்சர் நீங்கள் என்னன்னு எழுதணும், அதே போல் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டு, சென்டிமீட்டருக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு லெவன், மில்லிமீட்டருக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 37 அப்படின்னு, ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ரைட் பண்ணணும், அவ்வளோவே தான். ஓகேவா? ஸோ எந்த மெஷர்மெண்ட் கொடுத்தாலும் ஓகே, சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் கிலோகிராம் கிராமு கிலோமீட்டர் மில்லிமீட்டர் எதை கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி யூனிட்டை பிரிச்சுக்கிறீங்க, ஆட் பண்ண சொன்னால் ஆட் பண்ணுறீங்க, சப்ராக்ட் பண்ண சொன்னால் சப்ராக்ட் பண்ணுறீங்க. ஆனால் கடைசியில் ஆன்சர் எழுதும்போது அந்த யூனிட்டோடு சேர்த்து எழுதணும், அவ்வளவுதான். இது மல்டிப்ளிகேஷனுக்கும் இப்படி தான், டிவிஷனுக்கும் இப்படி தான், சப்ராக்ஷனுக்கும் இப்படி தான். சப்ராக்ஷனில் ஒரு சம் போட்டு காமிக்கவா, இங்கே பாருங்கள், 13 கிலோகிராம் 509 கிராம், ஒரு கிலோகிராம் ஒரு கிராம். மறுபடியும் 11 கிலோகிராம் 401 கிராம், ஒரு கிலோகிராம் ஒரு கிராம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிலோகிராம் கிராம், கிலோகிராமில் என்ன இருக்குது 13, கிராமில் என்ன இருக்குது 509, கிலோகிராமில் என்ன இருக்குது 11, கிராமில் என்ன இருக்குது 401. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சப்ராக்ஷன் பண்ணிடுவோமா? ஸோ 9ல் 1 மைனஸ் பண்ணால் யூ கெட் 8, 0ல் 0 மைனஸ் பண்ணால் 0, 5ல் 4 மைனஸ் பண்ணால் 1, 3ல் 1 மைனஸ் பண்ணால் யூ கெட் 2, 1ல் 1 மைனஸ் பண்ணால் 0. ஓகேவா? ஸோ ஆன்சர் எப்படி எடுத்து எழுதுவீங்க, கிலோகிராம் கிராம், கிலோகிராமில் 2 இருக்குது, கிராமில் 108 இருக்குது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸில் கேட்பாங்க. ஒன்று கன்வெர்ட் இன் டூ அப்படின்னு சொல்லி கிராமோ மீட்டர்ஸோ டேஸோ மினிட்ஸோ கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஆடு கொடுத்துருந்தாலும் சப்ராக் கொடுத்துருந்தாலும் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த யூனிட்ஸை மேலே எழுதிக்கிறீங்க, யூனிட்டுக்கு கீழே என்னென்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி ஆட் பண்ண சொன்னால் ஆட் பண்ணுறீங்க, சப்ராக்ஷன் பண்ண சொன்னால் சப்ராக்ட் பண்ணிடுறீங்க. கடைசி ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்து எழுதும் போது அந்த யூனிட்டை எழுதி அதுக்கான ஆன்சரை எடுத்து எழுதணும், அவ்வளவுதான். ரொம்ப 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 சிம்பிள் மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு மெஷர்மெண்ட் போர்ஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன டாபிக்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டோன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் அண்ட் ரிவிஷன் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் கெட் ரெடி. ஓகேவா? நல்ல வீடியோ வீடியோஸை பாருங்கள், யூடியூப் வீடியோஸை பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி மிஸ்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? தேங்க்யூப்பா.